அண்மை செய்தி தலைமைச் செயலாளர் வேரேன்பு மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். மதிய உணவு திட்டம், வடகிழக்கு பருவமழை மீட்பு பணிகள் உள்ளிட்டவை குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் சிவா இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா, இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. சஞ்சனா, அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இறையன்பு இன்று மாலை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை ஒன்றை நடத்த இருக்கிறார். குறிப்பாக இந்த ஆலோசனையை பொறுத்தவரை முதலமைச்சரால் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டம் அனைத்து மாவட்ட நிர்வாகங்கள் மூலமாக துணையாக செயல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதனுடைய நிலைகள் என்ன என்பது தொடர்பாகவும், அதே போல வடகிழக்கு பருவமழைக்கு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இந்த வடகிழக்கு பருவமழை முடிந்து அந்தந்த மாவட்டங்களில் மீட்பு பணிகள் எவ்வாறு துரிதப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இறையன்பு காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனையை நடத்த இருக்கிறார். குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்திருந்த காரணத்தினால் அந்தந்த மாவட்டங்களில் சாலைகள் செப்பனிடக்கூடிய பணிகள், அதே போல நீர் தேங்கியிருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து நீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் உள்ளிட்டவற்றில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும், அதே போல டெல்டா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய விவசாய நிலங்களை கணக்கெடுப்பது போன்ற பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு மீட்பு பணிகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கப்பட இருக்கின்றன. இதற்காக இன்று மாலை 6 மணிக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் இறையன்பு இந்த ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். சஞ்சனா,